புவி கண்காணிப்பு செயற்கை கோளுடன் ஜிஎஸ்எல்வி எஃப் ராக்கெட் நாளை விண்ணில் செலுத்தப்படுகிறது இயற்கை பேரழிவுகள் விவசாயம் வனவியல் கனிமவியல் பேட்டரிக்கள் தொடர்பான எச்சரிக்கை ஆகியவற்றை அறிந்து கொள்வதற்காக இஓ என்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ வடிவமைத்துள்ளது மொத்தம் இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோளுடன் ஜிஎஸ்எல்வி எஃப் டென் ராக்கெட் நாளை காலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட உள்ளது ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இதற்கான கவுண்டவுன் இன்று அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களில் தொடங்கியது ஜிஎஸ்எல்வி F10 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்படவுள்ள இஓஎஸ் த்ரீ செயற்கைக்கோள் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மிக வேகமாக செயல்படும் ஆகும் இந்த செயற்கைக்கோள் பூமியிலிருந்து முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் விண்ணில் நிலைநிறுத்தப்பட உள்ளது